அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ சமீப நாட்களாக ஹஜ்ஜு மானியம் என்கிற ஒரு பிரச்சனை வந்து பூதாகரமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முஸ்லீம்களுக்கு ஹஜ்ஜுக்காக அரசாங்கம் பெரிய தொகையை மானியம் கொடுத்ததாகவும், அது ஒரு அநியாயம்ங்கிற காரணத்தினால நாங்கள் நிறுத்திட்டோம் என்பதாகவும் ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. இதனுடைய அடிப்படையான விஷயங்கள் முஸ்லீம்களுக்கும் அதிகமான பேருக்கு தெரியவில்லை, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் தெரியவில்லை, பெரிய பெரிய நிபுணர்களுக்கும் கூட தெரியல. ஏதோ அரசாங்கத்தில் முஸ்லீம்கள் மானியம் கொடுத்தாங்க, அதை நிப்பாட்டிட்டாங்க, இப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறார்கள். முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, ஒரு அரசாங்கம் முஸ்லீம்களுக்குன்னு மானியம், ஹஜ்ஜுக்குன்னு மானியம் கொடுப்பான, கொடுக்குற சிந்தனை வருமா? நம்மளும் ஏதாவது போராடுற கோரிக்கையை தரமாட்டேங்கிறான். வெள்ளக்காரன் கொடுத்த இடஒதுக்கீடையே சுருட்டிக்கிட்டு இல்லைன்ட்டானுவான். அப்போ முஸ்லீம்கள் மேலே அக்கறைப்பட்டு இந்த ஹஜ்ஜுக்கு இந்த மானியம் தரேன்னு சொல்லுவானா? அதுவும் அது பணக்காரங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏழைபால எல்லாருக்கும் உள்ளதாக இருந்தால் கூட ஒரு ஓட்டுக்காக கூட செஞ்சுருப்பான். இந்த ஹஜ்ஜிக்கு மானியம் கொடுக்குற வருமா? முதல்ல ஒரு அரசாங்கம் வந்து இத்தனை ஆண்டுகள் அவன் செய்வானா? நம்முடைய நீங்கள் பணக்காரர் ஹஜ்ஜிக்கு போகிறீங்க, இந்தாங்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறங்கன்னு இருக்கம் கூட செய்வானா? ஹாஜிகள் வசதி உள்ளவங்க போகிறாங்க, முஸ்லீம்கள் யாரும் ஹஜ்ஜிக்கு மானியம் கொடு போராடவும் இல்லை, கேட்கவும் இல்லை, நாங்கள் கோரிக்கை வைக்கவும் இல்லை. ஒரு சின்ன நம்பரில் உள்ளவங்க ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, அவ்வளோதான் வசதி படைத்தவங்க இருப்பாங்க. நம்முடைய ஜனத்தொகையில் வைத்து பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சின்ன நம்பரில் உள்ளவங்க ஹஜ்ஜிக்கு போக போகிறாங்க. அப்போ இதுக்கு எப்படி மானியம் கொடுப்பான்? லாஜிக்கே உதைக்குது. உண்மை என்னன்னு கேட்டால், நம்ம இந்தியாவில் அரசாங்கத்துக்கு சொந்தமானது ஏர் இந்தியா, ஏர் இந்தியாங்கிற விமானம் இருக்கிறது. இந்த ஏர் இந்தியா விமானம் வந்து இப்போ தனியார் பேருந்து இருக்குல்ல, சீட்டு எவ்வளோ அழகாக இருக்குது, வசதி எப்படி இருக்குது, உட்கார்ந்து அழகாக லக்ஸரியாக இருக்கா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இதையும் அரசாங்க பஸ்ஸையும் கம்பேர் பண்ணிக்கிறங்க. அரசாங்கம் போடுற பஸ் எப்படி இருக்கும், காசு கம்மியாக இருந்தால் போக மாட்டேங்கிறான், தனியார் பஸ்ஸில் காசு செலவழித்து போகிறான். இந்த தனியார் பஸ்ஸுகளுக்கும் அந்த அரசாங்க பஸ்ஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறதோ அவ்வளோ வித்தியாசம் வந்து ஏர் இந்தியாவுக்கும் மற்ற விமானங்களுக்கும் பறக்கும். அது ஒரு விஷயம். அந்த வசதிகள் இருக்குமா, லக்ஸரியாக இருக்குமா, சொகுசாக இருக்குமானா? இருக்காது. அதனால் ஏர் இந்தியாவில் வந்து யாரும் போகிறது கிடையாது. இப்போ தனியார் பஸ்ஸில் நம்ம போகிற மாதிரி அரசாங்க பஸ்ஸில் போக மாட்டேங்கிறோம்ல. அப்போ ஏர் இந்தியா 11 மாதமும் காத்தாடும். எதுக்கு இந்த ஏர் இந்தியா வச்சுருக்கிறான்னு கேட்டால், எம்பிக்களுக்கு ஓசியாக போகிறதுக்கு, மந்திரிகள் ஓசி பயணத்துக்கு, மந்திரிகள் குடும்பத்தோடு சுற்றுலா அவன் தான் போவான் ஓசிங்கிறதுனால. அதுலேயும் வந்து காசு உண்டாக்கிட்டால் ஏர் இந்தியாவில் எம்பியும் போக மாட்டான், மந்திரியும் போக மாட்டான், ஃப்ரீ குடும்பத்தோடு போகலாங்கிறதுனால இப்போ அதுக்கு தான் இந்த ஏர் இந்தியா வச்சுருக்கிறாங்க. அப்போ யாரும் இந்த ஏர் இந்தியாவில் போகிறது இல்லையா, நஷ்டமோ நஷ்டம் நஷ்டம் போய்கிட்டே இருக்கிறது. ஏர் இந்தியா மூடணுங்கிற ஒரு நிலை வரும் பொழுது அதை தூக்கி நிறுத்த என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹஜ்ஜின்னு முஸ்லீம்கள் பெரிய லம்பா வெளிநாட்டுக்கு போகிறாங்களே, இதை வைத்து நம்ம ஏர் இந்தியாவை தூக்கி நிப்பாட்டலாமே அப்படின்னு சொல்லி, ஏர் இந்தியாவுக்கு பேசுனது ஹஜ்ஜிக்காக உங்களுக்கும் முஸ்லீமுக்கு பேசுனது கிடையாது. ஏர் இந்தியாவை அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதா இருந்தால் பணக்காரங்க தான் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, அவங்கள்ட்ட பணத்தை பிடுங்கி நம்ம வந்து இந்த ஏர் இந்தியா தூக்கி நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி ஏர் இந்தியாவை தூக்கி நிறுத்த பிளான் பண்ணுறாங்க. எப்படி, ஹஜ்ஜிக்கு போகிறதா இருந்தால் ஏர் இந்தியாவெலாம் நீங்கள் போகணும், எந்த காலத்தில் நாடமாட்டான்னு அதெல்லாம் தான் போகணுமா, எவனும் சீண்ட மாட்டான அந்த விமானத்தில் தான் நீங்கள் போக வேண்டும் என்று சட்டம் கொண்டு வர்றாங்க. அப்போ ஹஜ்ஜில் அரசாங்கம் தான் ஒதுக்கி தருது 1.5 லட்சம் பேர் இந்த வருஷம், 1.5 லட்சம் பேருக்கு சவுதியில் அனுமதி கொடுத்துருக்கான்னு சொன்னால், இந்த 1.5 லட்சம் யாருங்கிறது இவன் தான் தீர்மானிக்கிறான். அவன் தனித்தனி விசா உங்களுக்கு தரல, சவுதியில் 175,000 பேருக்கு என்ன செஞ்சிடறான், மொத்தமாக தந்துடுறான். அது யார் யாருக்குங்கிறது மாநிலம் வாரியாக பிரித்து கொடுக்கறதெல்லாம் இந்திய அரசாங்கம் ஹஜ்ஜி கமிட்டின்னு வச்சு பிரித்து தருது. அவங்க தான் ஆளை தேர்வு செய்கிறாங்களே தவிர, நான் ஹஜ்ஜிக்கு போகிற ஏன்னா என் பேரில் விசா வரேன் வராது. 175,000 பேர் அனுப்பிக்காம்பாங்க, இவங்க அதை யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு விசா கொடுக்குறானா? அப்போ இவன் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், நம்ம தானே ஒதுக்குறோம், அப்போ நம்ம நினச்சபடி செய்யலாம்னு சொல்லி ஏர் இந்தியாவில் தான் போகணும் அப்படின்ட்டாங்க. சொல்லிவிட்டு ஒரு ஏர் இந்தியாவில் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஏர் இந்தியாவுக்கு ஒரு 70,000 ரூபா டிக்கெட்டுக்கு போடுறாங்க. ஹஜ்ஜிக்கு போகும்போது என்ன செய்கிறது, ஏர் இந்தியாவுக்குன்னு எவ்வளோவா 70,000 ரூபா, ஒவ்வொரு ஹாஜியின் பெயரால் 70,000 ரூபா ஏர் இந்தியா கொடுக்குறான். நல்லா விளங்கிருங்க, ஏர் இந்தியா நிப்பாட்டுறதுக்காக வேண்டி இந்த 70,000 வச்சு தான் அது வருஷம் பூரா எவனும் போகாமல் இருக்கிறான்ல, அதை ஈடுகட்டு இந்த ஹஜ்ஜி நேரத்தில் நீங்கள் கொடுக்குற இந்த பணம் தான்
அந்த 11 மாதத்தினுடைய செலவுக்கு ஈடுகட்டுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஹாஜியின் ஒவ்வொரு பிரயாணிக்காக வேண்டியும் ஏர் இந்தியாவுக்கு எவ்வளோ கொடுக்கப்படுது? 70,000 ரூபா கொடுத்துட்றோம். அப்புறம் உங்களுக்கு கையில் ஒரு 35,000 ரூபா தருவோம், நல்லா விளங்கிக்கணும். ஏர் இந்தியாவுக்கு கொடுக்குற காசு எவ்வளவு? அரசாங்கத்திலிருந்து 70,000 ரூபா, இதுக்கு டிக்கெட்டுக்கு போக வர. நீங்கள் சவுதியில் இறங்கினவுன சாப்பிட்ணும்ல, அதுக்கு ஒரு 35,000 ரூபா உங்களுக்கு தந்துடுறோம். எவ்வளோ ஆச்சு? ஒரு 75 ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அங்கே ஹஜ் இறங்கணும்னா மக்காவில் தங்கணும், மதினாவில் தங்கணும், அங்கே வந்து சின்ன சின்ன போக்குவரத்து இருக்கும். இந்த மாதிரி செலவுக்கு வந்து நம்மள்ட்ட வாங்குறது எதுக்குன்னா, நீங்கள் மக்காவில் தங்கணும்ல, சோறு கிடையாது, சோற்று காசு தந்துடுறாங்க, 135,000 ரூபா கையில் வந்துடுறாங்க. இப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 2,30,000 வருது. எவ்வளோ வருது? 2,30,000 ரூபா ஒரு ஹாஜிக்கு செலவாகுதுன்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க. அதாவது ஏர் இந்தியாவுக்கு ஒரு 70 ரூபா கொடுங்க, கையில் ஒரு 35 ரூபா உங்களுக்கு தரப்போனாங்க இறங்கினவுன்ன, அந்த நாட்டு ரியாலில் 35,000 ரூபாய்க்கு மதிப்புடைய ரியால், அங்கே நீங்கள் வேணுங்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கிறதுக்காக வேண்டி தங்க வைக்கிறோம். மற்ற ஏற்பாடுலாம் செய்கிறோம்ல, அரசாங்கத்திலேருந்து டாக்டர் அனுப்புவாங்க, அந்த சில சேவை செய்கிறதுக்கெல்லாம் ஆளுக்கு அனுப்புவாங்க, இது எல்லாத்துக்கும் சேர்த்து 125,000 ரூபாய். இவ்வளோ கூட்டினா எவ்வளோ வருது? ஏர் இந்தியாவுக்கு 70, கையில் தர 35, இந்த சேவைக்கு 1,25 வாங்குறார்கள். எல்லாம் சேர்த்தா எவ்வளோ வருதுன்னா 2,30,000 ரூபா வருது. 2,30,000 வந்தவுடனே 1,80 நீங்கள் கட்டுங்கிறான். நம்ம கட்டுறது எவ்வளவு? செலவு 2,30 தான். உங்கள்கிட்ட வாங்குறது எவ்வளவு? 1,80. 1,00,000. இது போன வருஷத்துக்கு, இப்போ இந்த வருஷம் ஏற்றுறாங்கன்னு தெரியாது, போன வருஷத்துடைய கணக்குப்படி 180,000 ரூபா உங்களை கட்ட சொல்கிறோம். கட்டினா என்னாவது? 50,000 ரூபா சாட்டேஜ் வருதா? அதை நாங்கள் போட்டுக்கிறோம். எப்படி கணக்கு? நீங்கள் 180,000 கட்டுறீங்க, உங்களுக்கு செலவு 2,30,000, மீதி 50 ரூபா ஒரு ஹாஜிக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? மானியம் தர்றோம் அப்படிங்கிறான். ஆனால் அப்படி பார்த்தா தெரியுதா கணக்கு, மானியம் தர்ற மாதிரி? இதில் மேட்ரு ரெண்டு கேட்டால் சர்றா மானியம் தெரியல. ஏர் இந்தியாவுக்கு 70 ரூபா கொடுக்குற, ஏர் இந்தியா ஒரு எந்த ஒரு சர்வீஸ்லையும் 20,000 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் இருக்கா? 16,000 ரூபா தான் டிக்கெட்டு, 18 ரூபா, 20 ரூபா. அப்போ 20,000 தான் டிக்கெட் வரணும். 20,000 ரூபா டிக்கெட்டுக்கு பதிலாக 70,000 வாங்குறான். ஏர் இந்தியாவுடைய ரேட்டை ஏற்றி அவன் கொடுத்துக்கிறான், அவனை ஏற்றி அவனை கொடுக்குறான். ஏர் இந்தியாவை தூக்கி நிறுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்கிறான்னா, ஒரு ஹாஜிக்கு வேறு வேறு சர்வீஸ் நீங்கள் போனால் 16 ரூபா 20 ரூபா வரும் டிக்கெட் மட்டும். அப்போ 20,000 ரூபா ஆகிற ஒரு செலவுக்காக வேண்டி இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், 70,000 ரூபா உங்கள்ட்ட வாங்குகிறான். 70,000 ரூபா வாங்கி 50 ரூபா நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் 180 தானே கொடுத்தீங்க, நாங்கள் 50 ரூபா கொடுக்குறோம். எங்களுக்கு இங்கே தந்த எங்களுக்கு கரெக்ட் கணக்கு டேலியாகுது. 50 ரூபா இவன் டிக்கெட்டை ஏற்றி அந்த 50 ரூபா ஹாஜியின் பெயரால் எடுத்து அவன் ஏர் இந்தியாவுக்கு கொண்டு கொடுத்துப்பிட்டு உனக்கு மானியம் தர்றேங்கிறான். ஒன்று. ரெண்டாவது வந்து 145,000 நம்மள்ட்ட வாங்குறான்ல, அவ்வளோ செலவாகுமா? மக்காவில் இறங்கி தங்குறதுக்கு என்ன செலவு? மதினாவில் தங்க என்ன செலவு? அது லோக்கல் போக்குவரத்துலாம் ஃப்ரீ வேற அங்கே மக்காவில், சௌதி அரசாங்கம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்றோம். அங்கே இங்கே போகிறது, இங்கேருந்து அங்கே போகிறோம்லாம் ஃப்ரீ ஹஜ் நேரத்தில். அப்போ மக்காவில் தங்குறது ஒரு அதிகபட்சமாக போனால் சிங்கிள் சிங்கிளாக உங்களை தங்க மாதிரி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல 50 பேரை போட்டு விட்ருவாங்க, 50 பேர் படுத்துக்கன்றுவாங்க. இப்படி தான் அங்கே உள்ள தங்குற இடங்கள்லாம். இது ரொம்ப கம்மியாக தானே வரும். தனித்தன் ரூம்களில் தங்க வச்சாங்கன்னா செலவு கூட வரும். ஒவ்வொரு ஆளுக்கு ரூம் தர்றானா, ரெண்டு பேரும் உரும்பு தர்றானா? தர்றது கிடையாது. நம்மளை அள்ளிக்கிட்டு போய் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹால்களை புக் பண்ணி வச்சு என்ன செய்கிறானுவ, அதில் தங்க வைக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு மக்காவில் தங்குறது 5 நாள் 6 நாள் 10 நாள் தங்கினா கூட 50,000 ரூபாய்க்கு மொத்தமாக தங்க 50 ரூபா கூட வராது. மதினாவில் 2-3 நாள் தங்குறானா 30 ரூபா 25 ரூபா வரும். அப்போ 75,000 ரூபான்னு ஒன்று செலவு வரும், 145 வாங்குறான். இந்த வகைக்கு நம்மள்கிட்ட வாங்குறது 75,000 ரூபா செலவழித்து விட்டு அரசாங்கம் நம்மிடத்தில் வாங்குவது 145. 145 எப்படி ஆகும்? ஒருத்தனுக்கு தனி சுதந்திரம் கொடு, அவன் ஃப்ளைட்டில் ஏறி போகட்டும், அங்கே 10 நாள் ஹஜ்ஜெல்லாம் செஞ்சுட்டு வரட்டும், என்ன செலவுண்டு கேளுங்க. 50 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க, 75 ரூபா செலவு பண்ணியிருப்பான். அப்போ மக்காவில் ஆகிற செலவு 75 ரூபா கூட ஆகாது என்று, அது கூட்டமாக போகும்போது இன்னும் கம்மியாகும். 75 ரூபா கூட ஆகாதும் பொழுது 145,000 அவன்கிட்ட வாங்குறானே லாபம். ஒவ்வொரு ஹாஜியிடமிருந்தும் 75,000 ரூபா லாபத்தை அடைந்து கொண்டு நமக்கு மானியந்தரன் போய் சொல்கிறான். அப்போ போகிற செலவு பார்த்தீங்கன்னா, டிக்கெட்டுக்கு ஒரு 20, மக்காவில் ஒரு 50, 70, மதினாவில் ஒரு 25, 95, சாப்பாட்டுக்கு ஒரு 35 கையில் தர்றானா, அப்போ 130, போக்குவரத்து 10 வச்சுக்க 140,
அப்ப ஹஜ்ஜிக்கு ஆகுற செலவு 140, என்ற நீ வாங்கிறது 180. ஒரு ஹாஜிக்கு 40,000 ரூபாய் என்ற வாங்கினீங்கன்னா 175,000 ஹாஜிக்கு என்ன கணக்கு பண்ணிக்க? அப்ப வந்து அதுல வந்த சர்வீஸுக்கு 40,000 ரூபாய் லாபம் அடையிறானா? விமானத்தில் வேற கட்டணத்தை 70,000 ரூபாய் ஏற்றி விடுறோம். அந்த விமானத்தில் ஏற்றின கட்டணத்தை தான் விமானத்துக்கு கொடுக்குறானே தவிர நமக்கு மானியம் தரவில்லை. நீ ஒதுங்கிக்க, யார் யாருக்குன்னு விசாவை கொடுத்துட்டு அனுமதியை கொடுத்துட்டு சுதந்திரமாக விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏர் இந்தியாவில் வர போகிறோம். அழகான விமானங்கள்லாம் இருக்கிறது. ஏர் இந்தியாவில் டிக்கெட் பத்தலைன்னு சொன்னால் ரஷ்யாவில் டப்பாக்கள்லாம் இருக்கும், கண்டம் பண்ண விமானங்கள், அதை வாடகைக்கு ஏற்றி விட்டு அனுப்புகிறாங்க ஏர் இந்தியா பேரில். இவங்கள்ட்ட விமானம் போதா? 175,000 பேர் இப்படி கொண்டு போவாங்க, அவ்வளோ விமான சர்வீஸ் இல்லை. அப்போ ரஷ்யாவில் போய் ஒவ்வொரு வருஷம் என்ன செய்கிறாங்கன்னா ஏர் இந்தியா வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக கம்மியான காசுக்கு எடுத்து வந்துடுறாங்க, அதில் ஏற்றி விட்றாங்க ஏர் இந்தியா போட போட்டு. இதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஹாஜிகிட்டையும் இப்போ உள்ள கணக்கு 40,000 ரூபா கொள்ளையடிக்கிறான். இந்த மானியத்தை ரத்துன்னு சொல்வதன் மூலமாக 90,000 ரூபா கொள்ளையடிக்க போகிறாங்க. இப்போ அந்த 50 ரூபா வாங்க போகிறான், ஏர் இந்தியாவுக்கு 70 ரூபா கொடுக்குறானே, அந்த 70 ரூபாயில் வந்து 20 ரூபா டிக்கெட்டு போனால் 50 ரூபா கூடுதலாக கொடுக்குறான். நம்ம பேரை வச்சு அரசாங்க காசை கொடுத்து ஏர் இந்தியாத்துக்கு நிப்பாட்ட பார்க்குறாங்க. இப்போ என்ன செய்வாங்க? அந்த 50 ரூபாய் நீ தாண்டி சொல்ல போகிறாங்க. இப்போ 230 தாண்டி சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹஜ்ஜி மானியம்ங்கிற பேரில் அது எடுக்கணுங்கிற பேரில் ஏற்கனவே அடிக்கிற 40 ரூபா கொள்ளையோட இன்னொரு 50,000 ரூபா குள்ள 90,000 ரூபா ஒரு ஹாஜிட்டையும் கொள்ளையடிப்பதற்கு தான் இந்த ஹஜ்ஜி மானியம் ரத்துங்கிறாங்க. நமக்கு மானியம் கிடையவே கிடையாது. நீயே மதச்சார்பட்ட ஒரு நாட்டில் ஹஜ்ஜில் தலையிடுற, விசா அனுமதியை கொடுத்து நாங்கள் நாங்கள் போய்க்கிறோம், விரும்பண டிராவல்ஸில் போவோம், விரும்பண முறையில் எங்களை ஹஜ்ஜு செய்ய விட்டாயானால் எங்களுக்கு மிச்சமாகும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்தியாவில் முஸ்லீம் அல்லாத இந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கு மானியம் கொடுக்குறான். அது மானியமாக ரூபா அவங்க கையில் கொடுக்குறான். இந்த மானசரவர் யாத்திரைக்கு யார் போனாலும் சரி 30,000 ரூபா, கேத்ரிநாத்துக்கு போனாங்கன்னா 20,000 ரூபா கையில் காசு கொடுத்துட்றாங்க. மானியம்னா என் கையில் ₹100 தரணும், அது எங்களுக்கு தர்ற மானியம். நீ ஓ இதுக்கு ரேட்டை ஏற்றிக்கிட்டு அதை நாங்கள் மானியமாக கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? 20,000 ரூபாய்க்கு உள்ள விமான கட்டணத்தை 70,000 ஆக்கிவிட்டு நான் 50 ரூபா போட்டுக்கிறேங்கிறான். இது சுருக்கமாக சொல்ல போனான், 20,000 ரூபா விமானத்துக்கு வந்து 70,000 ரூபா விமான ரேட்டை நினச்சிக்கிட்டு 20 ரூபா உங்கள் காசு, 50 ரூபா என் காசுங்கிறான். நீ ஏன்டா 70 ரூபாய்க்கு போடுற? 20 ரூபாய் போடு, மானிய பஞ்சாயத்து வராது. இந்த 145 வந்து 75 ரூபா வாங்கு, அப்போ நாங்கள் 140,000 கொடுத்து ஹஜ்ஜுக்கு போயிடலாம். அப்போ 140,000 ரூபாயில் செய்ய வேண்டிய ஹஜ்ஜில் இப்போ 180 கொடுத்து 40 கொள்ளையடிக்கிறான், பேர் மானியம். இனிமேல் என்ன செய்வாங்க? 230 கொடுன்னு சொல்ல போகிறான். எவ்வளோ கொடுக்கணும்? 180 கொடுத்தா 10,000, இனிமேல் 230 கொடுக்கணும். அப்போ ஒரு ஹாஜிட்டிருந்து 90,000 ரூபாய் 100,000 ரூபான்னு வைங்க. அப்போ 175,000 பேர்ட்டு அடித்தா எப்படி? இவ்வளோ பெரிய கொள்ளை அடித்து கொண்டு முஸ்லீமுக்கு மானியம் கொடுத்தோன்னு சொல்லி இந்துக்கள்லாம் என்ன செய்கிறான்? மற்றவன்லாம் மதச்சார்பட்ட நாட்டில் பாருங்கள், ஹாஜிக்கு வசதியானவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க, உண்மையில் பார்த்தா கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. மானியம் கொடுக்குறங்கிற நேரத்துலையும் கொள்ளை, மானியம் எடுக்கிறங்க டபுள் கொள்ளை. மானியம் கொடுக்குறங்கிற நேரத்தில் 40,000 கொள்ளை, மானியம் எடுத்துடணும்னு சொல்லும்போது 90,000 கொள்ளடிக்க போகிறாங்க. அப்போ ரெண்டுமே எங்களுடைய பணத்தை மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கம் ஏன் ஹஜ்ஜில் தலையிடுறீங்க? உங்களுக்கு என்ன வேலை இதில்? எங்கள் ஹஜ்ஜை நாங்கள் பார்ப்போம். மொத்தமாக கொடுத்தானே குழுக்களில் கொடுத்து நீங்களாம் போடான்னு சொல்லி விட்டு அனுமதி கொடுத்து விடு. நான் வேணுடா எந்த டிராவல்ஸில் வேணாலும் போவேன், ஜெட்டில் போவேன், எத்தனை இதெல்லாம் இருக்குது, சவுதியாவில் போவேன், வேணுங்கிற ஃப்ளைட்டில் நம்ம இறங்கிடுவேன், டிரான்சிட்டில் கூட போவோம். இந்த மாறி போகிறாங்கல்ல, ரொம்ப காசு கம்மியாது, 20,000 ரூபா செலவில் அங்கேருந்து இன்னும் இறங்கி ஒரு நாள் தங்கிட்டு இன்னொரு அப்படி மாறி போகிறாங்க பாருங்கள் டிரான்சிட்டில், அப்படி போனீங்கன்னா இன்னும் காசு கம்மியாக வரும். இன்னும் சொல்ல போனால் 6 மாதத்துக்கு புக் போனால் இன்னும் கம்மி. முதல்ல இந்த சீசனில் பண்ணால் தான் காசு கூட, முன்னாடியே பண்ணிக்கிறோம். நீ அனுமதியை கொடுத்துட்டு ஒதுங்கடா, நீ அனுமதியை கொடுத்து விட்டு ஒதுங்கினாயானால் ரொம்ப எங்களுக்கு சிரமம், உனக்கு மதச்சார்பட்ட நாட்டில் ஹஜ்ஜிக்கு தலையிட்டலன்னு வந்துடுறேன், எங்களுக்கு மிச்சமாகி போயிடுறேன், எங்கள் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிறது போயிடுறேன். இது அரசியல் என்ன பண்ணுறாங்க? முஸ்லீம்களுக்கு கொடுத்து அப்படி ஒழிச்சிட்டணும்னு அவங்களுக்கு சந்தோஷம், மற்றவங்களுக்கு அப்படி ஆகிட்டாங்கல்ல மெயின் செட்டு. முஸ்லீம் அல்லாத மக்கள் தமிழ்நாட்டை தவிர மற்ற பகுதியில் என்னென்னு கேட்டால் முஸ்லீமுக்கு என்ன அநியாயிருந்தாலும் சிரிப்பாக இருக்காங்க அவங்களுக்கு. ஆ ஒழிச்சு விட்டாரு, அதுக்கு ஓட்டு போடுவாங்க. ஒரு ஒழிக்கவும் இல்லை, கரெக்ட் கொள்ள தான் அடிக்கிறாங்க, நமக்கு தரவும் இல்லை ஒழிக்கவும் இல்லை. இது காங்கிரஸுக்காரன் தந்ததா ஏமாத்தனா? இவன் வந்து என்ன செஞ்சான்? ஓடிச்சேன்னு ஏமாத்தப்பறோம். ரெண்டுமே ஃப்ராடு. நமக்கு எந்த ஒரு ஹஜ்ஜியின் பேரால் பைசா புண்ணியம் நமக்கு கிடையாது. இந்த மானியத்தை எடுத்தேங்கிறது மூலமாக அதிக கொள்ளை அடிப்பதற்கு திட்டமிடுகிறார்கள். அதற்கு எதிராக போராடி என்ன செய்யணும்? நீ அரசு தலையிடாத, அனுமதியை கொடுத்து விட்டு ஒதுங்கிவிடு,
எங்க ரிஸ்க்ல நாங்கள் போய்க்கிறோம் என்கிற ஒரு நிலைக்கு வர வேண்டும். அதுக்கு அந்த போராட்டத்திற்கு தள்ளுவார்கள் இன்ஷாஅல்லாஹ். ஆக ஹஜ்ஜு மானியம் என்பது பொய் பித்தலாட்டம் என்பதை புரிந்து சரியான முறையில் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக.